ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மூலிகை செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்கள் வீட்டில் இருக்க சூரியவர்த்தினி செடி. நிறைய பேர் நினைப்பீங்க, இதெல்லாம் ஒரு மூலிகை செடியாக, இதெல்லாம் சும்மா வயல் ஓரத்தில் காட்டு சைடெலாம் இந்த செடி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு கூட யோசிப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சும்மாவே வந்திருப்பீங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் மறந்து போன ஒரு மூலிகை செடின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருக்கு மூலிகை செடின்னு சொன்னாவே பார்த்திங்கன்னா துளசி வளர்க்கலாம்னு நினைப்பீங்க, தூதுவள்ளி, கற்பூரவள்ளி இந்த மாதிரி செடி தான் வளர்க்கலாம்னு நினைப்பீங்க. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை செடி இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே போய் வாங்க வேணாம். நம்ம வீட்டு ஓரத்தில், வயல் சைடில், நம்ம ரோட்டில் நடந்து போகிறப்ப பார்த்திங்கன்னா நிறையா மூலிகை செடியை பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா சும்மா வளர்ந்து கிடக்கு ஏதோ செடி, காட்டு செடி அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுறீங்க. அப்படி வராதிங்க, நீங்கள் பாருங்கள் அதில் ஏதாவது மூலிகை செடி இருக்கானா. அப்படி ஒரு மூலிகை செடி தான் பார்த்திங்கன்னா இந்த சூரியவர்த்தினி செடி. இந்த சூரியவர்த்தினி செடியை நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். ஒரு வயல் சைடு, ரோட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடி நிறையாவே இருக்கும். இந்த செடி எப்படி எங்கள் வீட்டில் முளைச்சதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த செடியை நாங்கள் வைக்கவே இல்லை. இந்த காக்கா இதெல்லாம் எச்சம் விட்டு அதுலேருந்து வந்தது தான் இந்த செடி. இந்த செடியோட காய் இருக்குது பாருங்கள். இந்த காயை நம்ம ஒரு காய் எடுத்துக்கொண்டு போட்டாவே போதும், அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய செடி முளைச்சி வந்துடும். ரொம்பவே ஒரு அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு செடின்னு கூட சொல்லலாம். இந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு செடி இருந்தாவே போதும், அந்த செடி ஃபுல்லாகவே நம்ம வீட்டு ஃபுல்லாகவே வந்துடும். அப்படி வந்தது தான் இது எல்லாமே. இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸில் கூட நம்ம வச்சு வளர்க்கலாம். சின்ன பாக்ஸில் வச்சு வளர்க்குறப்ப ரொம்ப நல்லா வளரும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நார்மலான மண்தரையில் தான் வச்சுருக்கோம். நார்மலான மண்தரையில் அதுவாகவே வளர்ந்து வந்த செடி தான். இந்த செடி மாதிரி இந்த செடியை கட் பண்ணி வச்சா வளருமானு எனக்கு தெரியல. ஆனால் இந்த செடியில் இருக்க விதை கொட்டினா கண்டிப்பாக இந்த செடி முளைச்சி வந்துடும். அப்படி தான் நான் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய செடி முளைச்சி வந்திருக்கு. இந்த செடியிலேருந்து நிறைய விதை கொட்டி நிறைய செடி முளைச்சி வந்திருக்கு. இதை வளர்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பெரிய பிளேஸ்லாம் தேவையில்லை. சின்னதாக ஒரு பாக்ஸ் இருந்தாவே போதும், சின்னதாக ஒரு நார்மலாக மண்தரையில் வச்சாவே போதும், ரொம்பவே நல்லா வளரும். எங்கள் வீட்டில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மண்தரையில் இருக்கிறது தான், அதுவாகவே வளர்ந்து வந்த செடி. சைடில் தான் முளைச்சி வந்திருக்கு. மற்ற செடிக்கு ஊற்றுற அந்த தண்ணி, அந்த உரத்தெல்லாம் யூஸ் பண்ணி அந்த செடியாகவே வளர்ந்து வந்திருக்கு. இந்த செடிக்குன்னு தனியாக எந்த தண்ணியும் ஊற்றுனதில்லை, எந்த உரமே போட்டதில்லை, அதுவாகவே வளர்ந்து வந்திருக்கு. இது இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா சொரசொரப்பாக இருக்கும். கையில் தொட்டு பார்க்குறப்போ ரொம்பவே இதாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி. அதனால் இந்த செடி கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வளருங்க. இந்த செடியை நீங்கள் எங்கேயுமே தேடி போக வேணாம். உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது சைட்லலாம் இந்த செடி முளைச்சி கிடக்கும், அதை நீங்கள் எடுத்து வச்சு கொஞ்சம் பார்த்து வளர்த்தாவே போதும். அதுலேருந்தே உங்கள் வீட்டுக்கு தேவையான மூலிகையை நீங்கள் எடுத்துக்கலாம். நிறைய பேர் நினைப்பீங்க நம்ம நர்சரி போய் தான் செடிலாம் வாங்கிட்டு வந்து வளர்க்கணும்னு. அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டில் நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் ஏதாவது செடி வச்சுருக்க போய் பாருங்கள். அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு செடி முளைச்சிருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு மூலிகை செடியாக தான் இருக்கும். அதில் ஏதாவது நமக்கு ஒரு யூஸ்னாச்சும் இருக்கும். அந்த மாதிரி செடியை நீங்கள் கண்டுபிடிச்சி வளர்க்க ஆரம்பித்தாவே உங்கள் வீட்டில் நீங்கள் நிறையா செடி வளர்க்கலாம். இது பக்கத்துலேயே பாருங்கள், நிறைய செடி முளைச்சிருக்கு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மூலிகை செடி தான். அதனால் உங்கள் வீட்டில் இருக்க எந்த செடியுமே நீங்கள் வேஸ்ட்டான செடின்னு பிடுங்கி போட்டுறாதீங்க. எந்த செடியுமே வேஸ்ட்டான செடி கிடையாது. எல்லா செடியிலுமே ஒரு யூஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க எப்போவுமே. மூலிகை செடியெலாம் நீங்கள் வெளில போய் வாங்குறத விட உங்கள் வீட்டு சைடில், வயல் சைடில், ரோட்டு சைட்லலாம் தேடி பாருங்கள். நிறையவே நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கிறதே நம்ம வீட்டுக்கு தேவையான மூலிகை செடியாக இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அதெல்லாம் உங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வளருங்க. இது மாதிரி நிறைய நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மூலிகை செடியெலாம் பற்றி வீடியோ இருக்குது. அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக அந்த வீடியோலாம் பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.